பெல்ட்டால் அடித்து அடித்து மயக்கடித்த பிறகு இந்த வக்கிரங்கள் இந்த நாய்கள் பூராமே ஓநாய்கள் பிராண்டி எடுக்குமா சார். அந்த 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 வீடியோவில் இந்த ரெண்டு நாய் ஒரு ஒரு பிள்ளை கெஞ்சுது, அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா, அண்ணா என்னை பெல்ட்டால் அடிக்காதீங்கண்ணா அப்படிங்குது. அவன் ஒரு நாய் இப்படி இருந்துக்கிட்டு பின்னாடி இப்படி இப்படி கையை கட்டுறான். பொள்ளாச்சி ஜெயராமன் 18 வயசாக இருக்கும்போது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 4 பொம்பளை பிள்ளைகளோட அவினாசி ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் ஒரு பொண்ணு சுரேகான ஒரு பொண்ணு செத்துச்சு. விமலாதேவி விஷயம் வந்து இது அதை கம்பேர் பண்ணல, இது 1000 மடங்கு பெருசு. பணக்கார நாய்களுக்கு பண பதவி பதவி வெறி பிடிச்ச நாய்களுக்கு பெண்களை முகுந்தன் அந்த அந்த பிரவீன் இந்த ரெண்டு நாய்களும் ஃபேஸ்புக்கோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண அதை அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதா இதை மூடுவாங்கல்ல, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் பாவப்பட்ட பிள்ளைகளுங்க, அதாவது நெஞ்சே, அதாவது நீங்கள் நீங்கள் பாருங்களேன் அந்த வீடியோ பாருங்கள். வணக்கம். பொள்ளாச்சி அந்த ஊருக்கு வந்து நிறைய சிறப்புகள் இருக்குது, நிறைய நல்ல மனிதர்கள்லாம் இருக்காங்க. ஒரு 2 வாரமாக அதே பொள்ளாச்சிக்கு ஒரு கேடு வந்துருச்சு. ஒரு 5-6 மனித மிருகங்கள், வேட்டை நாய்கள், ஒரு பெரிய பணபலத்தில் இருக்கிற நாய்களுக்கு நாய்களுடைய சப்போர்ட்டில், பதவியில் இருக்கிற நாய்களுடைய சப்போர்ட்டில் இந்த பொள்ளாச்சி இன்றைக்கி வந்து அப்படியே தகதகக்குது. ஒரு கடந்த 2 வாரம் பொம்பளை பிள்ளைகளை பெற்றவங்க எல்லாருமே ஈரக்குள்ள நடுங்கி இருக்கிற மாதிரி இந்த செய்தி. இப்போ பார்த்தீங்கன்னா தீயாக இருக்கும். இந்த தீ ஆரம்பித்து அதாவது வெளியே கொண்டு வந்ததுக்கு கொண்டு வந்ததில் நக்கீரனுடைய பங்கு முக்கியமான பங்கு. அந்த 1100 வீடியோ இருக்கான், 250க்கு மேலே இருக்கிற பெண்கள் வீடியோ வந்து நல்ல வீடியோ இல்லை, நாசகாரங்க நாசமாக்கின பொம்பளை பிள்ளைகளுடைய வீடியோ. 250 பிள்ளைய, பொம்பளை பிள்ளைய, குடும்பத்து பிள்ளைய, இந்த நாய்கள் நாசமாக்கின பெண்களுடைய எண்ணிக்கை. அதாவது நாம் எங்கே இருக்கோம், ஒரு 2 வாரம் முன்னாடி ஒரு இந்த நாய் திருநாவுக்கரசுங்கிற ஒரு நாய், பணக்கார நாய் பிள்ளைகளை தான், இப்போ தான் இந்த பிள்ளைய வந்து இந்த கொஞ்சம் ஆசைவாதத்தை காட்டினா இந்த அந்த பிள்ளைய வந்து மயங்கிடுது. அது ஏதோ அது அது இந்த வயசு இந்த வித்தியாசம் வயசு இந்த விடலத்தனம் இதில் வச்சு மயக்கி அதுவும் மயங்கி ஒரு காரில் ஏறி இருக்கு. அந்த பிள்ளை பேரை மறைச்சிட்டோம், காரில் கூட்டு போயிருக்கான் நாய், அந்த வெறி நாய். அப்போ போகிற வழியில் ஒரு 3 பேர் ஏறுவாங்கலாம், 3 பேர் ஏறியிருக்காங்க. ஒருத்தன் இவன் சிலிமிசம் பண்ணுறான், முன்னாடி இருக்கிறவன் ஃபோட்டோ எடுக்கிறான். இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே அந்த பிள்ளை கூச்சப்பட்டு பயங்கரமாக கத்திருக்கு. கத்தின உடனே இவனு என்ன பண்ணிட்டான், திமுருதேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை கழுத்தில் இருக்கிற செயினை பிடிங்கிட்டு நான் ரோட்டில் இறக்கி விட்டு போயிட்டானு. இந்த பொண்ணு வீட்டில் போய் சொல்லுது, யார் அவங்க அண்ணன்ட்ட அவங்க அப்பா அம்மாட்ட இந்த மாதிரி இப்படி நடந்துருச்சு. உண்மையிலேங்க அது உண்மையிலே அந்த பிள்ளைய பாராட்டணும், ஏன்னா இதை சொல்லாமல் விட்டுருந்தா இந்த 15 நாளில் இன்னொரு 50 பிள்ளைகளுக்கு எடுத்துருப்பானோ. அது இந்த அதாவது ஒவ்வொரு ஜனம் ஒவ்வொரு கணம் நம்ம வேஸ்டாக, அதாவது தாமதமாக்க தாமதமாக்க இவனை வந்து 4-1 கிட்டத்தட்ட 2012 தான் இந்த மிருக வேட்டையை ஆரம்பிச்சிருக்கானோ இந்த நாய்கள். அப்போது இது இந்த பிள்ளை போய் அது சொல்லுது. அவங்க அண்ணன் வந்து என்ன பண்ணுறாரு, இவங்களை கண்டுபிடிச்சி இவங்களை மிதித்து, அதாவது அது வந்து யாருக்குமே இருக்கிற கோபம் தான், மிதித்து அவங்கள வந்து அவங்ககிட்ட இருக்கிற ஃபோனு இந்த எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறார். போலீஸ் ஸ்டேஷன்லாம் கொடுக்குறாங்க, இந்த பாருங்கள் இப்படிலாம் இருக்குது, இவங்களை உடனே ஏதாவது பண்ணுங்கள். போலீஸ் ஸ்டேஷனு நிறைய நல்லவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க நல்லவங்க இருக்காங்க. இது என்ன நடந்திருக்குன்னா,
அந்த ஃபோன் பூராமே காஸ்ட்லி ஃபோனாக சார், எல்லாமே 100,000 மேலே இருக்கிற ஃபோனாக, அந்த நாய்கள் எல்லார்ட்டையும் இருக்கிற ஃபோன் பூரா காஸ்ட்லி கேமரா. இப்போ தான் சனி அந்த கேமராவில் கேமரா பெரிய பெரிய காஸ்ட்லி கேமரா வச்சு இந்த இது வருதே, இது இந்த செல்ஃபோன் இலவு எல்லாம் வச்சு வருது. இதில் இவனு இதை எடுத்து இதை கொண்டு போய் அவங்க அண்ணன் பதறி போய் கொடுக்குறார் போலீஸ் ஸ்டேஷனில். இவங்க அதுக்குள்ளே இதை கொடுத்து நாங்கள் இவங்க தான் சொல்லுவாங்களே, ஏன்னா பூரா பெருசு, பின்னாடி இருக்கிறவங்க பூரா பதவியில் இருக்கிறவன், அதாவது இந்த 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 இவங்க இவங்க கொண்டு கொடுக்குற பேர்கள் தான். ஒன்று சதீஷ், அவர் ஒரு ரெடிமேட் ஸ்டோர் வச்சுருக்காங்க. இன்னொன்று சபரி, இன்னொருத்தன் வசந்தகுமார், பார் நாகராஜ். இந்த பார் நாகராஜ் யாருன்னா அம்மா பேரவை செயலாளரான் இது பொள்ளாச்சிக்கு, பைக் டீலிங் பாபு, அப்புறம் கெரோன்னு ஒருத்தன். இது இப்போ இந்த நாய்கள் இந்த இந்த நான் சொன்னல இதில் வந்து திருநாவுக்கரசுங்கிற நாய் பண்ணை வீடு வச்சுருக்கிற ஒரு நாய், வெறி நாய். இந்த நாய்களுக்கு பின்னாடி இன்னும் ரெண்டு பெருசு இருக்குது, யாருன்னா முகுந்தன் பிரவீன்னு ரெண்டு பேர். இந்த ரெண்டு பேர் யார் தெரியுமா, துணை சவானுடைய பையங்க, பாரு பொள்ளாச்சி ஜெயராமுடைய பையங்க. போலீஸ் எப்படி நடவடிக்கை எடுக்கும், ஒருத்தன் பெரிய பண்ணை வீட்டுக்காரன், இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய துணை சவானுடைய பையங்க, எப்படி நடவடிக்கை எடுக்கும் இவங்க? என்னன்னா, யோ இந்த மாதிரி உங்களை நீங்கள் எடுத்த புகைப்படம் என்ன வீடியோ எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், ஜாக்கிரதேன்னு இருக்காங்க. யார், இங்கே போலீஸ்லேருந்து தகவல் போகுது. அந்த போலீஸை பற்றி சொல்லணும்ல, ஏன்னா பொள்ளாச்சி ஸ்டேஷனில் போலீஸு எஸ்பியாக இருக்கிறவர் பாண்டியராஜன், அவரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். திருப்பூரில் ஒரு இந்த ஒரு போராட்டம் பண்ண ஒரு 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 தோழர் ஒரு ஒரு அம்மாவை கன்னத்தில் ஓங்கி அறைவார் தெரியுமா, ஒரு வீரதீர செயல். அவருக்கு அவார்டெலாம் கொடுத்தாங்க, அவார்டு என்னென்னா அதுக்கு மேற்பதவி. இப்போ அந்த மேற்பதவியில் தான் பொள்ளாச்சியில் அவர் எஸ்பியாக இருக்கார். இன்னொருத்தர் டிஎஸ்பி ஜெயராமன், அவர் யார் தெரியுங்களா, கோவையில் இந்த நீட்டுக்காக போராடினாங்க பாருங்கள், மாணவியெல்லாம் போராடும்போது போலீஸ்காரங்களாம் அவங்க கண்ட்ரோல் பண்ணாங்க. அதில் ஒரு எஸ்ஐ பாவம், அந்த ஒரு ஒரு புள்ள பிச்சு ஒரு எஸ்ஐ ஒரு அம்மா வந்து அது அந்த தள்ளுமுள்ள கவனிச்சிட்டு கீழே, அதுக்கு மேலே ஒருத்தர் கையை விட்டு வேறு மாதிரி பண்ணிட்டு இருந்தார் ஒரு பின்னாடி ஒரு போலீஸ் அதிகாரி, அந்த டிஎஸ்பி தான் இப்போ இங்கே இருக்கார், அது ஜெயராமன். இப்போ இவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் போகுது. கம்ப்ளைண்ட் என்னாச்சு, அடுத்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அடுத்த நிமிஷம் அடுத்த செகண்டில் அடுத்த நிமிஷத்தில் கம்ப்ளைண்ட்டு யார் கொண்டு வந்து, அந்த பாதிக்கப்பட்ட பெண் இருக்காங்க இல்லையா, அந்த பெண்ணோடைய அண்ணனை ஒரு 6 பேர் போய் அடிக்கிறாங்க. யார், பார் நாகராஜ், அந்த பைக் டீலிங் பாபு, அப்புறம் அந்த திருநாவுக்கரசுங்கிற நாய், அவங்க கூட அந்த சதீஷு, அப்புறம் சபரி, இந்த வசந்தகுமார் எல்லாம் போய், கெரோன், இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த அந்த யார் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாங்களோ அந்த பைய அந்த அந்த பொண்ணுடைய அண்ணனை அடி அடினு அடிக்கிறாங்க. எங்களுக்கு எதிராக கொடுப்பியான, யோசிச்சு பாருங்கள், ஒருத்தன் இவ்வளவு ஆதாரங்களை கொண்டு போய் நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறாங்க, அத்தனையும் கொடூரமான வீடியோ, ஒரு ஒரு அதாவது சுதந்திர இந்தியாவில் பெண்களை இவ்வளவு வக்கரமாக இந்த நாய்கள் படம் பிடிச்சி அதை நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா பதபதைக்கு, நம்ம தான் அது ஒரு ரெண்டு இதே சாம்பிளுக்கு அதுவும் பிளர் பண்ணி நம்ம வெளியிட்டோம். ஏன் வெளியிட்டோம்னா, இது மாதிரி 1100 இருக்குது. என்ன பார்த்து உனக்கு எப்படி தெரியுது? நான்
அந்த 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 வீடியோவில் இந்த ரெண்டு நாய் ஒரு ஒரு பிள்ளை கெஞ்சுது, அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா, அண்ணா என்னை பெல்ட்டால் அடிக்காதீங்கண்ணா அப்படிங்குது. அவன் ஒரு நாய் இப்படி இருந்துக்கிட்டு பின்னாடி இப்படி இப்படி கையை கட்டுறான், கையை கட்டுறான்னா அப்போ எத்தனையோ பேர் அங்கே இருக்கான். இந்த பிள்ளைய நிர்வாணமாக்கி அவன் வந்து அவன் அந்த கொடூரமாக அவன் வந்து சித்திரவதை பண்ணுறான். அந்த அதை உடைகளை கலட்டாததுக்கு அடிக்கிறான். அடிக்கிறான். அடிக்கும்போது அது அந்த பிள்ளை கதறுது. அது எல்லாம் கலைஞ்ச உடனே இவன் இப்படி கூப்பிட்றான். பின்னாடி அப்படியே ஒரு நாய்கள் வருது, அப்படியே உள்ள பதபதைக்குதுங்க பதபதைக்குதுங்க. இந்த இந்த வீடியோக்கள் இருக்கிற அந்த ரெண்டு செல்ஃபோனை கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுங்க? சைலந்தர் பாபு பண்ணார் பாருங்கள். கோயம்புத்தூரில் ஒரு மோகன்குமார்னு ஒருத்தன், அந்த ஒரு 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 பிள்ளை வந்து பள்ளிக்கூட சின்ன பிள்ளைய, அவன் டிரைவரை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணதுக்கு அவர் அப்படியே என்கவுண்டர் பண்ணாருங்க. உண்மையிலே அந்த ஊரே அவரை பாராட்டுச்சு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? சம்மந்தப்பட்டவங்கிட்ட, எப்பா உங்களுக்கு எதிராக வந்திருக்கியா, ஜாக்கிரதை அப்படின்ட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு போலீஸ்காரன், நீங்கள் வந்து நான் எல்லா போலீஸ்காரன்னு தப்புன்னு நான் சொல்லலை, கம்ப்ளைண்ட் கொடுத்து அடித்தவன் பெருசான பிறகு தான் ஒரு நாலு பேரை பிடிச்சி உள்ளே வைக்கிறாங்க. அதில் இந்த பார் நாகராஜங்கிற நாய், அவன் அம்மா பேரவையில் பெரிய இவனை ஆட்டியாக இருக்கானான். யோசிச்சு பாருங்கள், அம்மா பேரவைங்கிறது எழுதா அதிமுக சார்ந்தது. இன்றைக்கி இந்த பொள்ளாச்சி ஜெயராமங்கிற ஒரு இப்போ சொல்கிறாரு, அதெல்லாம் எங்கள் மேலே களங்கம் கற்பிக்கிறது, ஏன் உன் பிள்ளையோட லட்சணம் தான் ஊருக்கே தெரியுமே. ஏன்னா இந்த பிரவீன்கிற, அதான் ரெண்டு பையங்க அவங்களுக்கு, முகுந்தன் பிரவீன். அந்த பிரவீன்கிறவன் நம்மால் ஃபோன் பண்ணி, என்னுடைய தம்பி அருள்குமார் என்னுடைய ரிப்போர்ட்டர் ஃபோன் பண்ணி, ஏன்னா எப்பயுமே நம்ம ஒரு சம்பவம் ஒரு பிரச்சனை நடந்து இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்போது சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட நம்ம கேட்குறது நம்மளுடைய பத்திரிகை தரமாக நம்ம வச்சுருக்கோம். பொள்ளாச்சி ஜெயராமன்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்கார், யார் நம்ம தம்பி அருள்குமார் கேட்டிருக்கார். அவர் சொல்கிறாரு, ஓஹோ யார் யா நீ என்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்குறக்கு வந்துட்டிங்களா, நான் யாருன்னு தெரியுமில, 20 வயசு தான் ஆகுது, அவன் எப்படி அப்படி பண்ணுவான்? பொள்ளாச்சி ஜெயராமன் 18 வயசாக இருக்கும்போது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 4 பொம்பளை பிள்ளைகளோட அவினாசி ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் ஒரு பொண்ணு சுரேகான ஒரு பொண்ணு செத்துச்சு. அது பையன் ஓட்டி போனதான், அப்போயே ரெக்கார்டு, அப்போயே நாங்கள் நக்கீரன் செய்து பண்ணியிருக்கோம், போதையில் ஓட்டினா. இது இப்போ தெரியுது போதையில் ஓட்டினதாவோ, அது அதை விட இன்னொரு ஒரு படி மேலே இவன் காருக்குள்ளே சிலிமிசம் பண்ணியிருக்கணும். அந்த பிள்ளையை தப்பிச்சு விழுகும்போது விழுந்திருக்கணும், செத்துருக்கணும். ஏன் இப்படி இருந்திருக்கக்கூடாது? அப்போது நாலு பெண்களோட ஒருத்தன் போய் அவன் வந்து ஆக்சிடெண்ட்டில் ஒரு பொண்ணு செத்து போகுது. அது அப்படி எது 18 வயசில், அவர் இப்போ 20 வயசு. இவர் சொல்கிறாரு, யார் பொள்ளாச்சி ஜெயராமன் சொல்கிறாரு, அவனுக்கு 20 வயசுங்க, அவன் எப்படிங்க இதெல்லாம் பண்ணுவான்? அப்போது இது எவ்வளவு பெரிய அது இந்த அது பதவியினுடைய திமிர். அவர் சொல்கிறாரு பதவியோடைய திமிரில், ஓஹோ என்கிட்ட இப்படி கேள்வி கேட்டதே யாரும் இல்லையா, நீ தான் கேட்குற, இப்படி ஒருமையில் கேட்குறாரு. என்கிட்ட இப்படி யாருமே கேள்வி கேட்கல, ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், யாருமே கேள்வி கேட்கல, நீ தான் கேட்குற, நான் யாருன்னு தெரியுமில அப்படின்னு கட் பண்ணுறார். சார் இந்த வீடியோ பார்க்குறீங்கல்ல சார், சார் இவனை எப்படி சார் இன்னும் உயிரோடு விடுறோம்? இதுக்கு வந்து ஆனால் பாராட்ட வேண்டிய விஷயம், அந்த லோக்கலில் அந்த பொள்ளாச்சி ஊரில் அந்த பார் நான் சொல்கிறது வக்கீல் பாரில் அவங்க வந்து எல்லாருமே ஒரு தீர்மானம் உடனே போடுறாங்க, இந்த நாய்கள் யாருக்கும் நாங்கள் வந்து ஆஜராக மாட்டோம், இவன் யாரையும் இவங்களுக்கு யாருக்குமே நான் வந்து வரமாட்டோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் போடுறாங்க. உண்மையிலே அதுக்கு ஒரு வணக்கம் சொல்லும். ஏன் அதாவது பொம்பளை பிள்ளையில
அவங்க அந்த கொடூரம் எனக்கு எங்களுக்கு என்ன இப்போது பதைபதைக்கிறோன்னா 1100 வீடியோ எத்தனையோ கொடூரங்கள் நடந்திருக்கு சார். அந்த பண்ண வீட்டில் இவங்க கூப்பிட்டு போகிறான், அந்த அந்த பொம்பளை பிள்ளைகளும் நம்பி போகுதுங்க. ஒரு அம்மா மாதிரி ஒரு கேரக்டர் நிற்ப காட்டுவானா, ஏம்மா உனக்கு பிடிச்சிருக்கா இவளை அப்படின்னு பிடிக்குமா, எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு அம்மா சொல்லுமா, உடனே அப்போ நீ மருமகளை நான் கூப்பிட்டு வந்துட்டம்மா அப்படிம்பாங்களாம். அதுக்கப்புறம் அடுத்த வேலையில் ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாமே குரூப் குரூப்பாக குரூப் குரூப்பாக சார். ஒரு கொடூரம் என்னென்னா சார், பெல்ட்டால் அடித்து அடித்து மயக்கடித்த பிறகு இந்த வக்கரங்கள் இந்த நாய்கள் பூராமே ஓநாய்கள் பிராண்டி எடுக்குமா சார். ஒரு பொம்பளை பிள்ளை சார் 2 வருஷமாக பேசாமலே வீட்டில் இருக்கான் சார். இதெல்லாம் இப்போது எல்லாமே வருது. இப்போது சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியை சுற்றி ஒரு 7-8 பிள்ளைகள் வந்து இன்றைக்கி சூசைட் பண்ணியிருக்காங்க. இந்த சூசைடுக்கும் இதுக்கும் பின்னாடி ஏன் இருக்காது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. போலீஸ் தீவிரம் காட்டணுங்கிறது தான் ரிமலாதேவி விஷயம் வந்து. இது அதை கம்பேர் பண்ணல, இது 1000 மடங்கு பெருசு. பணக்கார நாய்களுக்கு, பண பதவி பதவி வெறி பிடிச்ச நாய்களுக்கு பெண்களை வக்கரத்தோட வந்து அவங்கள படம் பிடிச்சி, அவங்கள கொடுமைப்படுத்தி படம் பிடிச்சி, அதை வந்து காமிச்சு மிரட்டி அந்த பெண்களை இவங்களுக்கு தார வார்க்கிறது இருக்குல்லங்க. எவ்வளோங்க எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்கானோ. நிர்மலாதேவி பண்ணதை நம்ம வந்து சாதாரணமாக சொல்ல, அதையே நாம் வந்து நக்கீரன் வெளியே கொண்டு வந்து அது வந்து இன்றைக்கி அது ஒரு தீயாக இருக்குது. அதை விட 1000 மடங்கு பெருசு. இந்த ராம்குமார் சிறையில் செத்தார், ஒரு பையன், அப்பாவி பையன். அதே மாறி தான் இந்த குடநாடு விஷயத்தில் 5 கொலைகளுக்கு காரணமாக இருந்த அந்த மனோஜும் அந்த சயனும், அந்த 2 பேரும் உண்மையை சொல்லிடக்கூடாதுங்கிறக்கா அவங்க 2 பேரையும் வந்து இன்றைக்கி வந்து வாய்ப்பூட்டு போட்ட மாதிரி அவங்கள கைது பண்ணி உள்ளே கொண்டு போயிட்டாங்க. இதே தான் இதில் நடக்கும். அந்த திருநாவுக்கரசுங்கிற நாய் தலைவரவாக இருக்கும்போது ஒரு ஆடியோ விடுறான், இதுக்கு பின்னாடி பெரிய பெரிய ஆள்லாம் இருக்காங்க, நான் நிச்சயமாக வெளியே கொண்டு என் உயிரே போனாலும் பரவாயில்லைங்கிறான். அவனை அடுத்த நாள் அரெஸ்ட் பண்ணுறாங்க. எப்படி? அப்போ எங்கேயோ ஒரு த்ரெட் இருக்குது. திருநாவுக்கரசு வெளியே வந்தால் சொல்லிடக்கூடாது. இப்போ எப்படி நிர்மலாதேவிக்கு ஒரு பிரச்சனை வருது பாருங்கள். அந்த அம்மாவை சிறையிலேருந்து கோர்ட்டு கொண்டு வராங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த அம்மா வாயை திறக்க முற்படுது, வாயை பொத்துறாங்க யார், போலீஸ் பொத்தி தூக்கிட்டு போகிறாங்க. அடுத்த முறை அந்த அம்மா சொல்லுது, நாமா என்கிட்ட பொய்யா கையெழுத்து வாங்கினாங்க, நான் எந்த வாக்குமூலம் கொடுக்கலன்னு அந்த அம்மா ஒரு முறை சொல்லிச்சா. அடுத்த வாட்டியை கோர்ட்டுக்கே கொண்டு வரல, கோர்ட்டு கொண்டு வரல. அதே தான் இப்போ திருநாவுக்கரசு அவன் வாட்ஸ்அப்பில் சொல்கிறான், இதே இதுக்கு பின்னாடி பெரிய பெரிய ஆள்லாம் இருக்கான், பெரிய பெரிய தலைகள்லாம் இருக்குது, நான் நிச்சயம் அதெல்லாம் சொல்லுவேன், என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு அந்த திருநாவுக்கரசுங்கிற நாய் சொல்லுது. அந்த நாய் சொல்கிறத சொன்ன அடுத்த நாளே அவன் சரண்டர் ஆகிறானா இல்லை அவனை தூக்குறாங்கிறாங்க. எப்படி இது எப்படி நடந்தது? அவன் நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த 2 படத்தையும் பார்த்தீங்கன்னா, முதல்ல செல்வ செழிப்பான ஒரு நாய் அந்த மூஞ்சி இருக்கும். நீங்கள் போலீஸ் கஸ்டடிக்கு பிறகு, போலீஸ் வந்த பிறகு அவன் மூஞ்சி பாருங்கள், வீங்கி போயிருக்கும். என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. என்ன திருநாவுக்கரசு சப்போர்ட் இல்லை, ஆனால் திருநாவுக்கரசை சொல்ல விடணும். திருநாவுக்கரசு கூட இருக்கிற இந்த இப்போ இவர் பொள்ளாச்சி ஜெயராம் சொல்கிறார், இது வந்து எங்கள் மேலே வீண் பழி போடுறாங்க, எங்களுடைய எங்கள் நல்லெண்ணத்தை கெடுக்கிறாங்க. அவர் சொல்கிறார், ஹலோ மிஸ்டர் துணை சபாநாயகர், அப்படி இருந்தால் ஏன் பார் நாகராஜனை நீங்கள் அடிப்படை உறுப்பினர் கட்டம் கட்டுறீங்க? உன் பையன் முகுந்தன், அந்த பிரவீன், இந்த 2 நாய்களும் ஃபேஸ்புக்கிலோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண, அதை என்ன அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதா, இதை மூடுவாங்கள்ல, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் உங்களுக்கு உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது, உன் பையன் தெளிவாக இருக்கான், உன் நல்ல பையன், நல்ல பிள்ளையரை பெற்றிருந்தான், அவன் ஃபேஸ்புக்குங்கிற சனி அதையே க்ளோஸ் பண்ணுறான். அப்போ ஏன்னா அவன் எத்தனை பிள்ளைகளோடு இருந்தான், இல்லை அவன் மூஞ்சி வெளியே வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக க்ளோஸ் பண்ணுறான். அப்போது உன் பிள்ளைகளை காப்பாற்றணும், அதுக்காக பாவப்பட்ட பிள்ளைகளுங்க, அதாவது நெஞ்சே, அதாவது நீங்கள் பாருங்களேன் அந்த வீடியோ பாருங்கள், பதறுதுங்க. நீங்கள் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்குறீங்க, நீங்கள் கேட்பீங்க, எதிர்பார்ப்பீங்க. ஒன்றும் இல்லைங்க, ஸ்பீடி ட்ரையல், உடனே கோர்ட்டில் நிறுத்தணுங்க. ஸ்பீடி ட்ரையல், இன் கேமரா ப்ரொசீடிங் சொல்லுவாங்க. இன் கேமரா அதாவது இது வந்து 4 செவத்துக்குள்ளே இன் கேமரா ப்ரொசீடிங். பாதிக்கப்பட்ட பிள்ளைகள்லாம் தூக்கிட்டு வாங்க, அவங்க பெற்றவர்களை தூக்கிட்டு வாங்க, எல்லாருக்கும் ஒரே அவசரம். ஏன்னா இப்போ நீதிமன்றம் தான் இன்றைக்கி ஆட்சி செய்யுது,
எத்தனையோ இப்போ உதாரணத்துக்கு நிர்மலா தேவி விஷயத்தில் அவர் நீதியரசர் கிருபாகரன் சொல்லியிருக்காரு, ஏ என்னையா ஏன் இன்னமும் அந்த அந்த பிள்ளைக்கு ஏன் வந்து நீங்கள் ஜாமீன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் பயப்படுறீங்கன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி நீதிபதி நீதியரசர்கள் நிறைய இருக்காங்க. இவங்க முன்னாடி இந்த வழக்கை கொண்டு போகணும். இப்பயும் சொல்கிறோம், நீங்கள் இவங்களை ஈஸியாக விட்டீங்கன்னா இது மாதிரி தமிழகம் பூரால எவ்வளவோ நாய்கள் இருக்கான், பிள்ளைகளை ஆசை வாட்ட காட்டி அந்த பிள்ளைகளை. ஏன்னா இந்த செல்ஃபோனில் இந்த கேமரா சனியை வந்த பிறகுங்க இது நாடு நாசமாக போச்சு. நான் அன்னையிலேருந்து சொல்லுவேன், இது வந்து பையில் இருக்கிற சனியன்னு சொல்லுவேன். இந்த பிள்ளைகளுக்கும் அந்த அறிவு எதுவுமே கிடையாது. பசப்பு வார்த்தைகளை வந்து மயங்கி மயங்கி இந்த சனியங்க தான் வாழ்க்கையை தொலைச்சிட்ருக்கு. இப்போது இவங்களுக்கு ஒரு தண்டனை வந்து கொடுத்தாதான், அதிகபட்ச தண்டனை, அதிகபட்சம் தானே உடனடியாக நிறைவேற்றணும். நிறைவேற்றினாதான் இந்த செல்ஃபோனு இந்த இந்த வக்கரங்கள் வந்து நிற்கும். அது அது ஒன்று. இன்னொன்று, இந்த 1100 வீடியோவையும் பாதுகாக்கணும். எப்படின்னா நீங்கள் வந்து இதில் வச்சு போட்டு சொல்ல, வெளியே போயிடாமல் பார்த்துக்கணும். ஏன்னா இதில் வக்கரம் பிடிச்சவங்க இருக்காங்க. எங்கே? நான் போலீஸ்லேயே சொல்கிறேன், வக்கரம் பிடிச்சவங்க இந்த இதில் இதை வச்சு காசாக்கிடக்கூடாது. இதை வச்சு காசாக்காமல் நீங்கள் வந்து அதை காப்பாற்றணும். தயவுசெய்து எல்லோரும், அதாவது பார்க்குறவங்க எல்லாருமே, நீங்கள் எல்லாருமே வேண்டுகோள் விடுறது என்ன தெரியுமா, இந்த 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 பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும், அதுக்கு ஒரு விடிவு கிடைக்கணும்னா இதை உடனடியாக ஒரு நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் அவங்களுக்கு உடனடியாக தண்டனை கிடைக்கிறதுக்கு எல்லாருமே அவங்களால் முடிஞ்சளவு நீங்கள் யாராருக்கு சொல்லணுமோ அவங்கள நீங்கள் சொல்லணும். இதன் மூலமாக இது இது நக்கீரனுக்கு கிடைச்ச பேரை நான் கேட்கல. ஏன்னா இந்த இந்த ரெண்டு வீடியோ நாங்கள் வெளியிட்ட பிறகுதான் இது இன்றைக்கி தீயாக பற்றிக்கிச்சு. செய்தி வந்துச்சு, செய்தி பண்ணோம். ஆனால் இந்த இந்த வீடியோ பார்த்த பிறகு எங்களால் அதை ஜீர்ணிக்கவே முடியல. அதனால் ஒரு ரெண்டு இதை, அதுவும் முகத்தெல்லாம் ரொம்ப மறைச்சி மனசை இரும்பாக்கிட்டு அதை வந்து நம்ம வெளியிட்டோம். அந்த இது வந்த பிறகு தான் இன்றைக்கி தீயாக பரவிடுச்சு. இது இது மாதிரி 1100 இருக்கான். இந்த ஜொல்லுகிற நாய்கள் இதை இது இதுக்கு ஒரு 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 அலைவாங்க சார். இதுக்கு பின்னாடி ஆளுங்கட்சி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. இதிலேருந்து காப்பாற்றுறதுக்கு எல்லாருமே முற்படுறாங்க. ஆளுங்கட்சி இருக்கிறனால நான் சொல்லவே இல்லை. இது மாதிரி எவன் செஞ்சாலும் அவனை வெட்டணுங்கிறதான் எங்களுடைய, அதாவது வெட்டணும்னு ஆ சொல்கிறது என்னடா இது தீவிரவாதத்தை பரப்புகிறாரு, இது வந்து ஒரு அவங்களுக்கு எதிராக ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு வர்றாரு சார். பொம்பளை பிள்ளை பெற்றவன் எல்லாருக்கும் இந்த கோபம் வரணும் சார். அந்த கோபம் நியாயமானது தான். தயவுசெய்து இவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். கடைசியாக இந்த பொம்பளை பிள்ளைய கொஞ்சம், நான் வந்து இது அறிவுரை இல்லை, இது ஒரு ஆலோசனை தான். நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போது இந்த பாதிக்கப்பட்ட பிள்ளைகள்லாம் நீங்கள் எந்த மூஞ்சியில் நீங்கள் வந்து வருவாங்க? நீங்கள் உண்மையிலே அந்த பிள்ளைகள்லாம் யாரும் மூஞ்சி தெரியாது, அதெல்லாம் வேறு, அது வேறு விஷயம். ஆனால் மனசுக்குள்ளே குமுற மாட்டாங்க. ஏன்னா ஆசை பார்த்து காட்டி உங்களுடைய வாழ்க்கையை சூறையாடுறவன் நிறைய அலையிறான், நம்மளை சுற்றி அலையிறான். இந்த கையில் இருக்கிற இந்த செல்ஃபோனோடையே அலையிறான். அவங்கள்ட்ட இருந்து உங்களை காப்பாற்றிக்கிங்க. நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த பசப்பு வார்த்தைகளை நம்பிடாதீங்க. நன்றி.